தமிழ் ஆட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது பொங்கல் முடிந்து விவசாயிகள் எல்லாம் அறுவடை டையுங்கிறதுனால மழை பெய்யும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறது விவசாயிகள் மத்தியிலே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய விவசாய பணிகளையும் அன்றாட பணிகளையும் மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு கண்டிப்பாக வாய்ப்பு அமையும் வீடியோவை பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரண்டு நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் நா புவியரசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா பதினேழாம் தேதி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் பதினெட்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னையை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸே ஒட்டி இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த பகுதிகளில் உள்ளவங்களாம் உங்களுடைய அன்றாட பணிகளையும் விவசாய பணிகளையும் மாற்றி அமைச்சிக்கோங்க மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்